ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேண்டசி பிளாட்ஃபார்மில் லைக் வந்து ட்ரீம் லோன், விஷன் லோன், மை லோன், சர்ட்டு, மை ஃபேப் லோன், இன்னும் நிறையா சைட்ஸ் இருக்குது. இந்த சைட்ஸ்லாம் நம்ம வின் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற பல பேர் வந்து ஃபேண்டசியில் லாஸ் தான் அதிகமாக ஆகிருப்பீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணால் எப்படி ப்ளே பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ எண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷனை நீங்களே எடுத்துருவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி வின்னிங் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஸ்கில் பேஸில் ஒர்க் ஆகுதா இல்லை லக் பேஸில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து லக் பேஸில் தான் ஒர்க் ஆகுது நான் சொல்லுவேன். ஸ்கில்லை வச்சு உங்களால் 100% வந்து வின்னிங் வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அது நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நிறையா டைம் வந்து 0.05, 0.25 இந்த மாதிரி நிறையா டைம் வந்து நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருந்திருப்பான். அதனால் இதை ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் இது வந்து கேம் ஆஃப் லக்கு தான், கேம் ஆஃப் ஸ்கில் கிடையாது. இதை நல்லா நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன மாதிரி மேஜர் திங்ஸ்லாம் வந்து லாஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபேண்டசியில் வந்து உங்களோட ஆப்போனண்ட் ஸ்ட்ராங்காக வந்துருக்கலாம், நாலேஜபிளாக வந்துருக்கலாம், அதனால் லாஸ் ஆகலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மொக்க டீமை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், அதனால் லாஸ் ஆகலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோ இல்லை வேறு யாரோ சொல்லி கடைசி நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ணி ஒரு டீமை சேஞ்ச் பண்ணி லாஸ் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு டீமுக்கு வந்து நாலேஜ் இல்லாமல் நீங்கள் போட்டுருக்கலாம். அதாவது ஒரு மேட்ச் நடக்கு அப்படின்னா அந்த மேட்சை பற்றி எந்த நாலேஜுமே கேதர் பண்ணாமல் நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு டீமை போட்டு லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதை மூணு கம்பேர் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, லக்குங்கிற விஷயம் ரொம்ப உங்களுக்கு வந்து டிஸ்பாயின் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா லக் இல்லாமல் நிறைய டைம் தோத்துகிட்டே இருப்பீங்க. விண்மனுடைய மேட்சாக இருக்கும், மிராக்கள் நடந்து நீங்கள் தோத்துப்பீங்க. இந்த விஷயம் தான் ஃபேண்டசியில் முக்கால்வாசி பேர்த்த வந்து டிஸ்பாயின் பண்ணிட்டே இருக்கும். லக் இல்லாமல் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி காமனாக ரீசன் தான் நம்ம பார்த்தோம், ஃபேண்டசியில் லாஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம். இப்போ நான் சொல்ல போன மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, லீக் ஜாயினிங் ஃபீஸ். என்னடா முட்டாள்தனமாக லீக் ஜாயினிங் ஃபீஸ்னால் நம்ம லாஸ் ஆகிறோம்னு சொல்கிறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லீக் ஜாயினிங் ஃபீஸ்னால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களோட ப்ராஃபிட்டும் எப்படி டேமேஜ் ஆகுதுங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த லீக் ஜாயினிங் ஃபீஸ் தான் உங்களை மெஜாரிட்டி ஆஃப் மணியை வந்து ட்ரீம் லோனில் விட வைக்கிறதுக்கான மெயின் ரீசன். வாங்க என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு லீக்குக்கும் லீக் ஜாயினிங்கோட ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். இது வந்து நான் ட்ரீம் லோனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் எடுத்துருக்கேன், ஏன்னா பாப்புலர் சைட் எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஸோ அது ஈஸியாக இருக்கணும், அது மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு 5750 ஹெட் டு ஹெட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வின்னிங் மணி என்னமோ 10,000 ருபீஸ் தான். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பே பண்ணுறீங்க அப்படின்னா, லீக் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு 750 பே பண்ணுறீங்க. அதாவது 750 என்னென்னா, நீங்கள் 5750 பே பண்ணுறீங்களா, அதில் வந்து 13.04% ஷேர் வந்து உங்களுக்கு 750 ரூபா. ஸோ ஒரு லீக் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 750 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியாது. நீங்கள் எது வின் பண்ணாலும் சரி இல்லை லாஸ் ஆனாலும் சரி, நீங்கள் ஒரு 13% நீங்கள் கொடுக்குறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2875 ரூபா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 13.4%. அடுத்து இன்னொன்று பாருங்கள், 1749 ரூபா, அது ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 13.24%, அதாவது 249 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1299, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 13.39%. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. லாஸ்ட்டாக ஒரு ஹெட் டு ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா 876 ரூபா, இதுக்கு உங்களோட பர்சன்டேஜ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 14.39%. ஸோ உங்களுக்கு வந்து 13-14% வந்து நீங்கள் வந்து லீக் ஃப்ரீயாகவே ஹெட் டு ஹெட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு பே பண்ணிட்டுருக்கீங்க. காமனாக நீங்கள் ஆவரேஜாக ஹெட் டு ஹெட் லீக் வந்து ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரீம் லோனுக்கு லீக் ஃப்ரீயாக 13.61% வந்து நீங்கள் மணி வந்து பண்ணுறீங்க. அதாவது ஒரு 100 ரூபா நீங்கள் வந்து ஹெட் டு ஹெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆவரேஜாக நீங்கள் 13.61 ரூபா வந்து நீங்கள் வந்து ட்ரீம் லோனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த மணி வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, டேக்ஸாக கொடுக்குறோம் இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது கம்பல்சரி கிடையவே கிடையாது. இது எந்த ஒரு மணியும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு போகாது. இந்த மணி என்னன்னா ட்ரீம் லோனுக்கு தான் போகும். ட்ரீம் லோன்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா, ட்ரீம் லோன் வந்து ஓவரால் ப்ராஃபிட், அவனோட கம்பெனி ப்ராஃபிட் என்ன லாஸ் என்னான்னு கால்குலேட் பண்ணி அவங்க ப்ராஃபிட்லேருந்து தான் அவங்க ஒரு டேக்ஸ் கட்டுவாங்க. உங்களோட இந்த 13% டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போகவே போகாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, 3 மெம்பர்ஸ் லீக்கோட ஃபீயை பாருங்கள், 3,850 ரூபா, மூணு பேர்த்தோடு ஜாயின்னா சேம் மினிமம் வந்து 10,000 ருபீஸ் தான். அதுக்கு வந்து லீக் ஃபீஸாக நீங்கள் வந்து 517 ரூபா பே பண்ணுறீங்க. அது வந்து அந்த 3,850 ரூபாயில் 13.43%. அடுத்து 1547 ரூபா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லீக் ஃபீஸாக வந்து 214 ரூபா வருது. அது வந்து 13.83%. அடுத்து வந்து 1150 ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அதுக்கான லீக் ஃபீ பார்த்தீங்கன்னா 150 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. அதோட வேல்யூங் பார்த்தீங்கன்னா 13.4%. 3 மெம்பர்ஸை மட்டும் எல்லா லீக்கும் ஆவரேஜ் பண்ணி பார்க்குறப்போ எவ்வளோ நம்ம வேல்யூ வருது அப்படின்னா 13.43%. அப்போ எவ்ரி நீ 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 13.43 ரூபா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரீம் லோனுக்கு பே பண்ணி தான் ஆகணும்.
நீங்கள் வின் பண்ணாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி ஹெட் ஹெட்டில் 13.69% சொன்னோம்ல, இப்போ இங்கே வந்து 13.4% வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் நீங்கள். அடுத்து வந்து ஃபோர் மெம்பர்ஸோட லீக்கோட ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2999 வந்து ஃபோர் மெம்பர்ஸ் போனீங்கன்னா வின்னிங் மணி 10,000, அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 499 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 16.64%. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1799 4 பேர் போட்டிங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு 2999 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி அது வந்து 16.62%. அடுத்து 899 போட்டிங்க அப்படின்னா அது ஒரு லீக் ஃபீ வந்து 149 ரூபா, அதுக்கு வந்து 16.57% உங்களுக்கு. மூணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையஸ்ட்டு ஃபீ வந்து எங்கே பே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர் மெம்பர்ஸ் லீக்கில் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் மெம்பர்ஸ் லீக்கில் 16.61% வந்து நீங்கள் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் லீக் வந்து ஜாயின் பண்ணுறப்போ எவ்ரி டைம் வந்து பே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்குறப்போ த்ரீ மெம்பர்ஸ் ஹெட்டு ஹெட்டு ஃபோர் மெம்பர்ஸ்லாம் ஆவரேஜ் பண்ணி பார்க்குறப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ஆவரேஜாக பண்ணுறோம் அப்படின்னா 13.55% வந்து நம்ம ட்ரீம் ஒன்றுக்கு லீக்கு பே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சிலர் வந்து த்ரீ மெம்பர்ஸ் போடலாம், சிலர் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் போடலாம், இல்லை ஹெட்டு ஹெட் போடலாம். ஸோ ஓவரால் நம்ம ஆவரேஜ் என்ன மணி வந்து ட்ரீம் ஒனுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் 13.5%, அதாவது 13,000 ரூபாய் காசு வந்து எவ்ரி டைம் நீங்கள் வந்து ட்ரீம் ஒனுக்கு பே பண்ணிருக்கீங்க. வின் பண்ணாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி இந்த 13% நீங்கள் பே பண்ணிட்டுருக்கீங்க லீக் ஜாயினிங் ஃபீஸில். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம பர்சனலாக எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம லாஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வச்சு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு 876 ரூபா ஹெட் ஓட் லீக் வந்து ஒரு 10 லீக் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 10 டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். அதுக்கு வந்து நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8,760 ரூபா. நம்ம லீக் ஃபீ பார்த்த வரது வரைக்கும் ஆவரேஜ் என்னென்னா 13.55% ஆவரேஜ் நம்ம ஆவரேஜை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கே நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னா 1182 ரூபா நீங்கள் ட்ரீம் லோனுக்கு பே பண்ணிடுறீங்க. 10 லீக் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 10 டைம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1182 ரூபா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டே குறைஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸாக நம்ம வந்து அக்யூரசி பார்த்தா அப்படின்னா ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாஸ் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு 10 லீக் ஜாயின் பண்ணுறீங்களா, 10 மேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க வச்சுங்களேன், 8,790 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10ல் ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 7,260 ரூபா லாஸ் ஆகிடும். அதுவே 20% அப்படின்னா 5,790 ரூபா லாஸ், 30 பார்த்தீங்க அப்படின்னா 4,290 ரூபா லாஸ், 40 பார்த்தீங்க அப்படின்னா 2,790 ரூபா லாஸ், 50ல் பார்த்தீங்க அப்படின்னா 1,260 ரூபா லாஸ். அதாவது 50%, 10 மேட்ச் ப்ளே பண்ணுறீங்க, 10 மேட்சில் 5 மேட்ச் தான் வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மேட்ச் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு 1,260 ரூபா நீங்கள் போட்ட மணி லாஸ் ஆகுது. இதில் லீக் ஃபீஸ் விட சேர்த்து போயிடுது. இதில் 1,260 ரூபா உங்களுக்கு வந்து கம்பல்சரி 5 மேட்ச் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட் ஓட்டில் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,260 ரூபா. அடுத்து வந்து 10ல் 6 மேட்ச் பண்ணுறீங்க, 60% அக்யூரேஸ் செஞ்சோன்னா வெறும் 240 ரூபா தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ 6 மேட்ச் இருக்கா அப்படின்னா ஒரு 6 நாள் வச்சுக்கோம், நம்ம ஒரு நாள் மேட்ச் வச்சுக்கோம், 6 நாள் ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறதே வந்து 240 ரூபா வந்து கிடைக்கும். நான் சொல்கிற மணி அதாவது 876 ரூபா லீக் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபா அப்படி அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து 7 மேட்ச் ஜெயிப்பு 7 மேட்ச் வின் பண்ணுறீங்க அப்படின்னா 70% அக்யூரேசி அப்படின்னா 1,740 ரூபா, 80% அப்படின்னா 3,240, 90%னா 4,740, அதுவே 100% அப்படின்னா 6,240 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஆனால் ஒன்றும் என்னென்னா ட்ரீம் லோனில் யாரும் 100% வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ப்ராப்பர்ட்டியே கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, 3 மெம்பர்ஸ் ப்ளே பண்ணுறாலும் சரி, இல்லை 4 மெம்பர்ஸ் ப்ளே பண்ணாலும் சரி, ஓவர் 70% மேலே யாருனாலையும் வின் பண்ணுறது ரெகுலர் அதாவது கன்சிஸ்டன்சியாக ஒரு மந்த்து ஃபுல்லாக வின் பண்ணுறதுங்கிறது நாட் பாசிபிள், அது நடக்கும் நடக்காது. அது ஸோ எல்லா ஃபேண்டஸி ப்ளாப்பும் ஒரு அல்கோரிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா ஈக்குவலான ஆப்போனண்ட் வந்து மேட்ச் பண்ணுறது வைக்கிறது. இப்போ நீங்கள் லெவல் 200 இருக்கீங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் இருக்க ஆப்போனண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேட்ச்சை போடுவாங்க, உங்களுக்கு லோ லெவல் ஆப்போனண்ட் வந்து மேட்ச்சப் ஆகவே மாட்டாங்க. இது எதனால் அப்படின்னா இப்போது லெவல் அதிகமாக இருக்க எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸாக இருப்போம், ரொம்ப நாள் ப்ளே பண்ணியிருப்பாங்க, அதிக மணி ப்ளே பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து லோ லெவலில் இருக்கவங்களோட கம்பேர் பண்ணால் வின் பண்ணுற சான்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லெவலில் இருக்கவங்க தான் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை குறைக்கிறதுக்காக ஸோ ரெண்டு பிளேயருமே வந்து ஈக்குவல் லெவலில் இருக்கிற பண்ணுறப்போ ஸோ அவங்க நீங்கள் வந்து வின் பண்ணுற மாதிரி தெரியும் உங்களுக்கு அந்த மேட்சப்பில். ஆனால் 60-70% தான் நீங்கள் வின் பண்ணுவீங்க, அதுக்கு அபோவ் வின் பண்ண முடியாது. அந்த ரேஞ்சில் தான் அந்த ஃபேண்டஸி ஃபாலோ ஆகும். அந்த ரேஞ்சும் நீங்கள் ஆல்ரெடி இதில் 13.55% வந்து இங்கே லீக் ஃபீயாக கட்டுறீங்களே, இந்த ரேஞ்சு கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் மட்டும்தான் ஆகும், ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டீங்க. இது கம்பல்சரி நீங்கள் நல்லா
அனலைஸ் பண்ணி உங்களோட விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸு பாஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து லாஸில் தான் இருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து 70% அக்யூரஸியில் நம்ம 8-7-6 வந்து நம்ம ப்ளே பண்ணால், 10 மேட்ச் ப்ளே பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸோட எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு 1740 ரூபா ப்ராஃபிட்டு ப்ளஸ் ஒரு 8700 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, டோட்டல் அவுட்கம் பார்த்தீங்கன்னா 10500 ரூபா. இது வந்து ஒரு ஷெட்யூல்னு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஷெட்யூல் போகிறப்ப அந்த 10500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே ஒரு 13.5% உங்களுக்கு மணி திரும்ப எடுத்துகிற மாதிரி ஆகிடும் நீங்கள் லீக் ஜாயின் பண்ணுறப்பே. அப்போ அதில் ஒரு மணி உங்களுக்கு போய், அந்த மணியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1417 ரூபா. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்லே நம்ம நீங்கள் ஒரு மணியை ஸ்பெண்ட் பண்ணியாச்சு 1000 something. இப்போ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 1417 வந்து மணி புதாகுது. அப்போது அந்த மணி இந்த மணி நீங்கள் டெடெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1740 ரூபா. இப்போ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறப்பே 1417 ரூபா நீங்கள் லீக் ஜாயினிங் ஃபீஸாகி கொடுத்துருங்க. அப்போ ஓவரால் உங்கள் ப்ராஃபிட்னு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ஒரு 323 ரூபா தான் இருக்கும் கையில், வேறு எந்த அமௌண்ட் இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கையில் கடைசி வரைக்கும் காசே இருக்காது. அதாவது ப்ளே பண்ணுவீங்க, வின் பண்ணுவீங்க, ஆனால் ப்ராஃபிட் ஆகாது, இல்லைன்னா லாஸ் ஆகாமல் இருக்கலாம். சில பேர் லாஸ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் வருமானம் பண்ண மாட்டீங்க. அதுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக ப்ளே பண்ணுறீங்க, ஒரு மாதம் ப்ளே பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டே வரல அப்படின்னா, அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் வந்துருங்க. ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்க, அதுக்கு ப்ராஃபிட் இருந்தால் நீங்கள் போட்ட நேரத்துக்கும் பண்ண நாலேஜுக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சா தான் ஒரு நியாயமான ஒரு இது. அதுவே கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் ஏன் தடப்படுது அப்படிங்கிறதுனா, இந்த 13.5% நீங்கள் லீக் ஃபீ ஜாயின் பண்ணுறனால மட்டும்தான். இந்த 13.5% நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், உங்களுக்கு எந்த மணி போகாது. இந்த மணி நீங்கள் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறனால மட்டும்தான் உங்களுக்கு ட்ரீம் லோன் வந்து ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் இருக்கீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னா, நீங்கள் ட்ரீம் லோன் ப்ளே பண்ணுறதை கம்பல்சரி ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் ஐடியான்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஓவரால் ஃபேண்டசி ப்ராஃபிட்டை தருமா தராதான் அப்படின்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன் அப்படின்னா, 100% ப்ராஃபிட்டை தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இந்த வருஷம் வின் பண்ணாலும் அடுத்த வருஷம் வந்து லாஸ் ஆகிடுவீங்க, இந்த மாதம் வின் பண்ணாலும் அடுத்த வருஷம் லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஃபேண்டசி வந்து ப்ராஃபிட்டபுள் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஃபேண்டசிக்கு ஆல்டர்னேட்டிவ் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிங்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபேண்டசி நாலேஜ் இருக்க எல்லாருமே பெட்டிங் ப்ளே பண்ணலாம். ஃபேண்டசி சிம்லியர் மாதிரியே தான் பெட்டிங்கும். அது நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் ஃபேண்டசிக்கும் பெட்டிங்குள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பெட்டிங் தெரிஞ்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள், தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ரிலேட்டடாக அதை பார்த்துங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபேண்டசியில் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, கண்டிப்பாக அவங்களும் பார்த்து பயன்படுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.